மழை வெள்ளம் பாதித்த சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் வடிந்து தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது. இதுகுறித்து நேரடி தகவல்கள் தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. இருக்கும் நகர் தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் அஷ்டலட்சுமி நகர் இந்த பகுதியில் ஒரு ஆள் அளவிற்கு தண்ணீர் இருந்த பகுதி. கடந்த 4 நாட்களாக கடும் அவதிக்குள்ளான ஒரு பகுதி. இங்கு பாதிக்கப்பட்ட ஒரு இல்லம் இருக்கிறது. தற்பொழுது தண்ணீர் வடிந்து விட்டாலும் அந்த இல்லத்தில் இருந்து அதற்கான சுவடுகள் மட்டும் மறையவே இல்லை. நாம் பார்க்கலாம், ஒரு 2-வீலர் மூழ்கும் அளவிற்கு இந்த பகுதியில் தண்ணீர் இருந்திருக்கிறது. இந்த இடம் வரை தண்ணீர் இருந்ததனால் இந்த வீட்டில் இருந்து யாரும் வெளியில் கூட செல்ல முடியவில்லை. நாம் அந்த கதவுகளையும் பார்க்கலாம். கதவுகள் இருக்கும் அந்த ஒயிட் கலர் மார்க் இருக்கும் அளவிற்கு இந்த இடத்தில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. அதனுடைய வீட்டு உரிமையாளர் இங்கே நம்மிடையே இருக்கிறார். இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து அவரிடத்திலே கேட்கலாம். முதல்ல வெள்ளம் எந்த நேரத்தில் வந்தது, நீங்கள் இங்கு இருக்கும் பொழுது இந்த வெள்ளம் சூழ்ந்த பொழுது நீங்கள் எங்கு இருந்தீர்கள், எப்படி வெளியேறினீர்கள்? நாங்கள் என் மனைவி அப்பா சகோதரமார் எல்லாரும் இங்கே வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். 10 மணி அளவுக்கு வந்து தண்ணி இந்த படி வரைக்கும் ஏறினது. சரி, வெளியில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கலாமான்னு உள்ளே எடுத்து வச்சுட்டு இருக்கோம். லெட்ரின் வழியாக ரூம் வழியாக ஃபோர்ஸில் பயங்கரமாக வந்தது. எந்த பொருளுமே எடுத்து வைக்க முடியல. 1.5 மணி நேரத்தில் இடுப்பு அளவுக்கு தண்ணி ஏறிடுது உள்ளோ. அதிகாரிகளும் வந்து தற்பொழுது முழுமையாக தண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய கால்வாய்கள் அனைத்திலும் JCP இயந்திரம் உதவியுடன் பள்ளங்கள் தோண்டி அந்த பகுதி முழுவதிலும் இருக்கக்கூடிய தண்ணீரை வடித்திருக்கிறார்கள். இந்த இடம் சுமார் 8 அடி அளவிற்கு தண்ணீர் இருந்த ஒரு பகுதி. தற்பொழுது நிலைமை சீரடைந்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாஸுடன் ராஜா. கடந்த 3 நாட்களாக மழை இல்லாததால் சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் வடிந்து வருகிறது. குறிப்பாக சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, மடிப்பாக்கம், வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகளில் தேங்கி கிடந்த மழை நீர் சற்று குறைந்துள்ளது. நகரின் முக்கிய இடங்களில் பெரிய மோட்டார் இயந்திரங்களை கொண்டு பாதாள சாக்கடை வழியாக மழை நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனா்.